வெல்கம் டு ஜோஜ் குட்டி சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் தெரியுமா? பெருமாளோட நாமமான கோவிந்தா என்ற பெயர் வர காரணம் என்னன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். பெருமாளோட நாமத்திலே கோவிந்தான்ற பெயர் தான் சிறப்பு பெற்றுதான் என்று ரங்கராஜர் ஆச்சாரி கூறியுள்ளார். பெருமாள் கூர்ம அவதாரத்தில் மந்தார மலையை முதுகில் ஆதரித்தார். அதனால பெருமாள் கோவிந்தர் என்று அழைக்கப்பட்டதா சொல்றாங்க. வராகனாக பூமாதேவியை அசுரனிடமிருந்து காப்பாற்றினார். இதனாலேயோ கோவிந்தா என்று பெயர் வந்ததாகவும் சொல்றாங்க. பூமியை 3 அடியில் அளந்ததாலும் கிருஷ்ண அவதாரத்தில் மாடு மேய்ப்பவர் என்பதாலவும் கோவிந்தா என்று பெயர் வந்ததா சொல்றாங்க. இது தவிர இன்னொரு கதையும் உண்டு. அது என்னன்னா, முருகர் ஒரு முறை சின்ன வயசுல இருக்கும் போது பசுகளோட விளையாடிட்டு இருந்தாங்களாம். அப்போ முருகரோட தாய் மாமனான பெருமாள் விளையாட்டாக அந்த பசுக்களை கூட்டின் போயிட்டாராம். முருகர் பசுக்களை கேட்டு பார்த்தும் தரலியாம். அதனால முருகர் கோச்சிக்கிட்டு திருப்பதி மலை மேலே ஓட ஆரம்பிச்சிட்டாங்களாம். உடனே பெருமாள் முருகர் பின்னாடி கோயிந்தா கோயிந்தா அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே போனாராம். அதுதான் கோவிந்தா என்று பேர் வர காரணமாகவும் சொல்றாங்க. கோ என்றால் பசு. பசுவை எடுத்துக்கோள் என்ற மீனிங்ல சொன்னதை இப்ப கோவிந்தா என்று பெயர் வர காரணம்னு சொல்றாங்க. பெயருக்கான காரணம் எதுவாக இருந்தாலும் நம்ம திருப்பதிக்கு போகும்போது கோவிந்தா என்று சொன்னா கோடி நன்மை கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குட்டீஸ் நான் ஹாப்பி.